ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடப்படுறதா டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதற்காக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மேன் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறாரு. நாளைக்கு மதியம் 12:30 இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படுறதா அதிகாரப்பூர்வமாக வந்து இப்போ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சி எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து விடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு 2-3 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் வந்து விடுவாங்க. அதன் பிறகு தான் நாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஆனால் இப்போ புது மாதிரியாக டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மூலமாக குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறாங்க. குரூப் 2 எக்ஸாம் கடைசியாக வந்து 2018 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. 4 கழித்து இப்போ எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வருது. அதே போல் குரூப் 2 வந்து 2017 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. 5 கழித்து இப்போ குரூப் 2 கம்பைன் பண்ணி ஒரே எக்ஸாமாக வந்து நடத்த போகிறாங்க. இப்போ நாம் பார்க்கும் பொழுது நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறதுனால கரெக்டாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1 வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த March 17 இல்லை 18 வரைக்கும் வந்து டைம் இருக்கும். May 1 வந்து நாம் இந்த எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் வந்து நாம் எதிர்பார்க்கலாம். May 8 வந்து மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸ் வந்து இருக்கும். கரெக்டாக வந்து ப்ரிலிம்ஸ் நடந்த பிறகு 1 அதனுடைய ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. ஜூன்லேயே வந்து வெளியிட்டுருவாங்க. அதன் பிறகு ஒரு 2 வந்து டைம் கொடுப்பாங்க மெயின்ஸ்க்கு. மெயின்ஸ் ரிசல்ட் வர்றது மட்டும் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். அதன் பிறகு இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்து கரெக்டாக 1 வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எப்போவுமே இல்லாத மாதிரி இந்த முறை அதிகமான வேக்கன்சிஸ் வந்து வருது. ஓகேங்களா, எப்போவுமே குரூப் 2 நாம் பார்த்தோம் அப்படின்னா 1200 தான் வந்துருக்கும். அதே போல் குரூப் 2 வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். இப்போ இந்த 4-5 எக்ஸாம் இல்லாதனால 3 மடங்கு அதிகமாக வந்து இப்போ வேக்கன்சிஸோட நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது.